நிறைய பேர் மனசில் ஃபைப்ராய்டு இருந்தாக்கா ப்ரெக்னன்சி ஆகுமான்ற ஒரு டவுட் இருக்குது. நிச்சயமாக ஃபைப்ராய்டு இருக்கிற சமயத்தில் ப்ரெக்னன்சி கட்டாயமாக உண்டாகும். ஆனால் இது என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, ஃபைப்ராய்டு இருக்கிறப்ப ப்ரெக்னன்சி உண்டாகலாம், அது எத்தனை நம்பர்ஸ் பொறுத்து இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்ற பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நிறையா இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபைப்ராய்ட்ஸை வந்து மூணு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சப்மியூகஸ் ஃபைப்ராய்டு, இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு, சப்சீரஸ் ஃபைப்ராய்டு. சப்சீரஸ் ஃபைப்ராய்டுன்றது கருப்பையோட வெளி தோல்ல இருக்கிறது. அது வந்து சின்னதாக இருந்தாக்கா வி கேன் ஜஸ்ட் இக்னோர் இட். ஆக்சுவலாக அது வந்து ஒரு 7 சென்டிமீட்டர்ஸ் மேலே இருக்குது. அது வந்து கருப்பைக்கு பின்னாடி வந்து அது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அது இன்ஃபர்டிலிட்டிக்கும் சான்சஸாக இருக்கும். இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டுன்றது கருப்பையோட சதையில் இருக்கிறது. கருப்பைக்கு உள்ள அபட் பண்ணுச்சுனாக்கா, கருப்பை உள்ள அதாவது எண்டோமெட்ரியத்துக்குள்ளே வந்ததுனாக்கா அதை ரிமூவ் பண்ணுறது நல்லது. 4 சென்டிமீட்டர்ஸ் மேலே இருந்தால் கட்டாயம் ரிமூவ் பண்ணிடலாம். சப்மியூகஸ் ஃபைப்ராய்டுன்றது கருப்பையோட கேவிட்டி அதாவது எண்டோமெட்ரியத்தில் இருக்கிறது. அது 1 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலே அதை ரிமூவ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது இருந்ததுனாக்கா இந்த அபார்ஷன் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது, ப்ரீமேச்சூர் டெலிவரி ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்து அதை ஹிஸ்டாஸ்கோபின்ற மெத்தட் மூலமாக அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாக்கா சக்ஸஸ்ஃபுல்லி பெட்டர். நிறைய பேர் நினைப்பாங்க ஐவிஎஃப் பண்ணுறதா இருந்தாக்கா ஃபைப்ராய்டு இருந்தாக்கா ஃபெயிலியர் வருமேன்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.